மலரட்டம் புன்னகை வாழ்க வையகம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு வீடியோ பார்க்க போறோம், ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு. இது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கூசி சேனல் மெட்ராஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் பச்சை பயிறு, ஒரு கப் பச்சரிசி, நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு காலையில இதை நம்ம மிக்சியில போட்டு ரெடி பண்ண போறோம். 2 பச்சை மிளகாய், 4 துண்டு இஞ்சி, 1/2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், இது கூட கல்லுப்பு சேர்த்து இதை மிக்சியில் 2-3 நிமிஷம் அரைக்கணும். இது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இதோட நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பெசரட்டு மாவு தயாராகிடுச்சு. தோசைக்கல்லில் நம்ம 2 கரண்டி அளவு பெசரட்டு மாவை ஊற்றி பெசரட்டு வார்க்கலாம். சுவைக்கேற்ப நீங்கள் எண்ணெய் சேர்த்து இருப்புறமும் நல்லா வேக வச்சு மொறு மொறுன்னு எடுங்க. இவ்வாறு ஓட்டைகள் இருக்கும் பொழுது மாவு பதமாக ரெடி பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ ரொம்பவே சூப்பரான பச்சை பசேல்னு இந்த முளைக்கட்டின பச்சை பயிரோட சுவையோட நமக்கு பெசரட்டு ரெடி ஆயிடுச்சு. நிச்சயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.